டிரைவிங் லைசன்ஸ் புதிதாக எடுக்கிறதாக இருந்தாலும் அல்லது லைசன்ஸை புதுப்பிப்பதாக இருந்தாலும் மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று கட்டாயம் நாங்கள் எடுக்கணும். மெடிக்கல் டெஸ்ட்ன்றதுமே ரொம்ப நேரம் கியூவில் நிற்கணும்னு சொல்லி இப்போ ஒரி பண்ண தேவையில்ல, ஆன்லைன்லேயே நான் மெடிக்கல் டெஸ்ட்டை புக்கிங் செய்யலாம். ஸோ இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்யூச்சர் அப்டேட்ஸை ரிசீவ் பண்ணணும்னு சொன்னால் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சர்வேயை எங்களுக்கு eChannelin.com ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஸ்க்ரீனில் காணப்படுற லிங்க்கை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இங்கே காணப்படுற ஆப்ஷன் டிரைவிங் லைசன்ஸ் மெடிக்கல் டெஸ்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஸோ இங்கே நீங்கள் காண்றது டிரைவிங் லைசன்ஸுக்குரிய மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கக்கூடிய இடங்களை காட்டுது. ஸோ உதாரணமாக இங்கே புத்தளம், அனுராதபுரம், பெட்டிக்ளோ அப்படின்னு காட்டுது. நான் உதாரணமாக இங்கே அம்பாறையில் இருக்கிற நேஷனல் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் அம்பாறு அதுக்குரிய இடத்துல நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டை புக் பண்ணுறதாக இருந்தால் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு எங்கேயாவது எடுக்கிறதாக இருந்தால் இங்கே காணப்படுற அதற்குரிய இடத்துல நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே நான் அம்பாறையில் புக்கிங் செய்கிறது எப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இதே முறையில் நீங்கள் உங்களுக்கு சென்று மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கக்கூடிய இடத்தை புக்கிங் செய்து கொள்ளலாம். ஸோ முதலாவது இந்த புக் நவுன்னத்தை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு புக்கிங் செய்கிறதுக்குரிய திகதியோட அந்த டீட்டெயில் காணப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஃபுல் ஆகிட்டது இந்த தினங்களில். ஸோ அப்படியே நீங்கள் கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் இங்கே பார்க்கலாம், 9ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆல்ரெடி 9 பேர் புக்கிங் செய்திருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்குற நேரம் உதாரணமாக 6ஆம் தேதி ஆக்டிவ் புக்கிங் 3, அதாவது தற்பொழுது வரைக்கும் 3 பேர் தான் புக்கிங் செய்திருக்கிறாங்க. ஸோ 6ஆம் தேதி மண்டே உங்களுக்கு போய் புக்கிங் செய்யக்கூடிய ஏலமாக இருந்தால் ஸோ இங்கே காணப்படுற அவைலபிள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய தகவல்கள் கேட்கப்படுது, நீங்கள் புக்கிங் செய்கிற 4வது ஆள். ஸோ இப்போ எங்களுடைய தகவல்களை நாங்கள் பூரணப்படுத்தணும். ஸோ முதலாவது நீங்கள் இந்த இணையதளத்தில் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் நீங்கள் மெம்பர் அண்ட் ஆப்ஷனே சின்னத்தை சூஸ் பண்ணலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் நோ எண்ணத்தை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு பொருத்தமான சல்யூட்டேஷன் மிஸ்டரா மிஸ்ஸிஸான்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு உங்களுடைய நேமை டைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இங்கே நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு, அதாவது மெண்டேட்டரி ஃபோர் ஸ்ரீலங்கன்ஸ், நீங்கள் இளைஞராக இருந்தால் கட்டாயம் இந்த தகவலை இன்புட் பண்ண சொல்லியிருக்குது. ஸோ உங்களுடைய என்ஐசி நம்பரை இங்கே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கிற தகவல் ஏரியா, அதாவது நீங்கள் ப்ளீஸ் இன்டர் யுவர் க்ளோசஸ்ட் சிட்டி, நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு அன்னித்த நகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் அம்பாறையில் இருந்தால் அம்பாறை என்று கொடுக்கலாம், அல்லது வேறொரு நகரத்தில் இருக்கீங்களாக இருந்தால் அந்த நகரத்தில் நேமை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு டெலிஃபோன் நம்பர், ஸோ மெண்டேட்டர், இங்கே ரெட் கலரில் மெண்டேட்டர் என்று போட்டிருக்கிறது, நீங்கள் அவசியம் கொடுக்க வேண்டிய தகவல். ஸோ இதில் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், இதில் நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இமெயில் நம்பர், உங்களுக்கு இமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருக்குமாக இருந்தால் கட்டாயம் இங்கே இமெயில் நம்பரை கொடு, இமெயில் அட்ரஸை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். அப்படி என்டர் பண்ணுற நேரம் ஃபைனல் ரிசிப்ட், அதாவது உங்களுடைய நீங்கள் புக்கிங் செய்ததற்குரிய ரிசிப்டானது உங்களுக்கு இமெயில் கூடவும் அனுப்பப்படும். அவ்வாறு இமெயில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஆனால் உங்களை கொடுக்கலுமாக இருந்தால்
நீங்கள் புக்கிங் பண்ண எல்லா தகவலும் உங்களுக்கு இமெயில் ஊடாகவும் அனுப்பப்படும். அதுக்கு பிறகு கேட்டிருக்கிற தகவல் நேஷனாலிட்டி, நீங்கள் இளைஞராக இருந்தால் லோக்கல்னு கொடுக்கலாம், வெளிநாட்டவராக இருந்தால் ஃபோரின், ஸோ நான் லோக்கல்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பகுதியில் நீங்கள் ஏற்கனவே பூர்ணப்படுத்தின தகவல்களை பார்க்கலாம். அதுக்கு பிறகு இங்கே ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது குறித்த தினத்தில் 8:30 குறித்த மெடிக்கல் டெஸ்ட் ஆரம்பிக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் 4, அது மாதிரி நீங்கள் புக் பண்ணுற இடம் வந்து நேஷனல் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அம்பாறைன்னு காணப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபீ, அதாவது உங்களுடைய இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்குரிய கட்டணம் 90 ரூபாயாகவும், அதே மாதிரி இ சேனலிங் ஃபீஸ், இந்த இணையதளத்தில் ஆன்லைன் கூட புக் பண்ணுறதுக்குரிய கட்டணமாக 99 ரூபாயும் சேர்த்து 899 ரூபாய் கட்டணமாக காணப்படுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோஷன் கோட், ஏற்கனவே உங்களுக்கு இந்த இணையதளத்தில் வேறு சேவைகளை பெற்றுக்கொண்டதனூடாக ப்ரொமோஷன், அதாவது டிஸ்கவுண்ட் கோடுகள் இருந்தால் நீங்கள் அதை இங்கே அப்ளை பண்ணுற நேரம் அந்த டிஸ்கவுண்ட்டை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் அடுத்த ஆப்ஷன் பேமெண்ட் மெத்தட். ஸோ இந்த ஆப்ஷனு கூட நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய பேமெண்ட்டை செய்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு பேமெண்ட் செய்கிறதுக்கு கிரெடிட் கார்டு தான் தேவை என்று இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது விசா அதாவது டெபிட் கார்டு, எந்த இலங்கையில் காணப்படுற எந்த ஒரு வங்கியிலையும் விசா அண்ட் இங்கே காட்டப்படுற இந்த சின்னம் பொறிக்கப்பட்ட கார்டை பாவிக்கிறதாக இருந்தால் நீங்கள் அந்த கார்டை பயன்படுத்தியே இந்த பேமெண்ட்டை செய்து கொள்ளலாம். உதாரணமாக இங்கே எனி மாஸ்டரோ விசா கார்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணலாம், அல்லது சம்பத் பெங்கே இருந்தால் சம்பத் விஸ்வான்னு பாவிக்கலாம், மொபிடெல் பாவிக்கிற பேக்கேஜ் மொபிடெல் பேக்கேஜ் பாவிக்கிற ஆளாக இருந்தால் உங்களோட பேக்கேஜுக்குள்ளால் நீங்கள் இதை புக் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய அந்த இந்த கட்டணமானது உங்களோட பேக்கேஜோடு சேர்த்து உங்களுக்கு மந்த்லி பில்லாக வரும். ஸோ நான் இந்த ஆப்ஷனில் எனி மாஸ்டர் விசா கார்டை சூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு பே அண்ட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். ரைட், ஸோ இப்போ சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காட்டப்படுது. ஸோ என்னென்னு சொல்லி வாசிப்போம். முதலாவது, த புக்கிங் ஃபீ சார்ஜ் பை ஈ சேனலிங் பிஎல்சி இஸ் நாட் ரீஃபண்டபிள், அதாவது இங்கே சேவை கட்டணமாக வருபடுற 99 ரூபாய் இந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு திரும்ப வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் சில வேளை புக் பண்ணதை கேன்சல் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் உங்களுக்கு அந்த கட்டணம் திரும்ப செலுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட்டால் குறித்த தினத்தில் உங்களை நீங்கள் புக் பண்ண டேட்டில் உங்களுக்கு சேவையை வழங்க முடியாமல் போனால் அந்த நிறுவனத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அமைவாக திரும்ப அவங்க ரீஷெடியூல் பண்ணுவாங்க, எந்த வித மேலதிக கட்டணமும் இல்லாமல். நீங்கள் புக் பண்ணதுக்கு பிறகு நீங்களாக அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ண முடியாது, அல்லது ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே பாதுகாப்பாக இங்கே ப்ரோசஸ் பண்ணப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் உடன்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் விசா கார்டை பயன்படுத்தி இந்த புக்கிங்கை செய்ய போகிறதால விசா என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுடைய கார்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கார்டில் காணப்படுற தகவல்களை இங்கே நாங்கள் இன்புட் பண்ண வேண்டியிருக்கும். முதலாவது கார்டு நம்பர். ஸோ இங்கே உங்களுடைய கார்டில் காணப்படுற நம்பரை இன்புட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு எக்ஸ்பைரி டேட், அதாவது உங்களுடைய கார்டு செல்லுபடியாகக்கூடிய காலம் உங்களுடைய கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கும், அதாவது இங்கே எத்தனையாவது மாதம்ன்றதை இன்புட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இங்கே வருடம்ன்றதை இன்புட் பண்ண வேண்டி வரும். உங்கள் கார்டில் இருக்கிற மாதிரி 2 டிஜிட் தான் கார்டில் காணப்படும், மாதத்துக்கும்
வருடத்துக்கும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் தகவலை கொடுங்க. அதுக்கு பிறகு கார்டுக்கு பின்பகுதியில் இங்கே காட்டப்பட்டது மாதிரி செக்யூரிட்டி கோட் 3 இலக்கத்தில் காணப்படும், அந்த இலக்கத்தையும் நீங்கள் கொடுங்க. இந்த தகவல் என்றது மிகவுமே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய தகவல், எனவே இதை நீங்கள் வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த தகவலை நீங்கள் கொடுத்ததை பிறகு இங்கே காணப்படுற பே என்ற பட்டன், ஸோ இந்த பே என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணின உடனே உங்களுடைய இந்த தகவல்கள் எல்லாமே சரியாக இருந்தால் உங்களுடைய பேமெண்ட் ஆனது உங்களுக்கு டிடக்ட் பண்ணப்படும். அதே நேரம் புக்கிங் சம்பந்தமான தகவல்களை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஏற்கனவே கொடுத்திருந்த ஃபோன் நம்பர், அதே போல் இமெயில் அட்ரஸ் கொடுத்திருந்தால் அந்த ஃபோன் நம்பருக்கும் இமெயில் அட்ரஸுக்கும் புக்கிங் கன்ஃபர்மேஷன் தொடர்பான தகவல் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகவும் இமெயிலாகவும் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளவு தான் இந்த ப்ரோசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.